நம்ம சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். வீணை, இதை பெண்கள் வாசித்தால் நடினம், ஆண்கள் வாசித்தால் கம்பீரம். கடந்த யுகங்களில் ஆண்களில் நாரதமுனியும் லங்கேஸ்வரனும் ராகவேந்திரரும் நாம் அறிந்த வீணை வித்வான்கள். இந்த யுகத்தில் நமக்கு எஸ் பாலச்சந்தர், ஈமணி சங்கர சாஸ்திரி, சிட்டிபாபு மற்றும் பார்த்தசாரதி போன்ற மேதைகள் கிடைத்தார்கள். அவர்கள் வழியில் வந்த ஒரு இளைய வீணை வித்வான் இன்றைய நமது விருந்தினர். நமது ஜெயா டிவியின் வெற்றி தொடர்களான அண்ணி, சஹானா, வீட்டுக்கு வீடு லூட்டி, காமெடி காலனி தொடர்களின் இசையமைப்பாளரும் இவரே. இவர் இசையமைப்பாளர் ஜி ராமநாதனின் தம்பி மகன். கடம் வித்வான் வைத்தியநாதன், இசைக்கலைஞர் வசந்தா ஆகியோரின் புதல்வர். இவரது குருநாதர்கள் திருமதி ஜெயலட்சுமி ரமாநாராயணன் மற்றும் சிட்டிபாபு. 11 வயதிலேயே இவரது மேடை அனுபவம் தொடங்கியது. அந்த நாத அலைகள் இன்று அமெரிக்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. வீணையில் ஃபியூஷன் இவரது பாணி. எல்டன் ஜான் தொடங்கி ஜக்ஜித் சிங் வரை பல மேதைகளோடு வாசித்து விட்டார். காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆஸ்தான வித்வான் என்ற சிறப்பும் கிடைத்தது. இவரை இசை அமைப்பாளராக மாற்றிய பெருமை திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு உண்டு. அவரது இயக்கத்தில் இவர் உருவாக்கிய தமிழ் கசல் பாடல்கள் சின்னத்திரை வரலாற்றில் பேசப்பட்டது. வித்யாசாகர் தொடங்கி ஸ்ரீகாந்த் தேவா வரை இவர் அனைவருக்கும் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். 75 தொலைக்காட்சி தொடர்கள், 45 ஆல்பங்கள் இவரது சாதனைகள். இவரது சகோதரர் மோகன் வைத்யா நாடறிந்த இசைக்கலைஞர். இவரது மனைவி சாருகேசி, மகள் மாளவிகா ஆகியோரும் இசைக்கலைஞர்களே. வீணை வித்தையா, அதற்கு மறுபெயர் ராஜேஷ் வைத்தியா. இந்தியாவின் இளம் வீணை வித்வான் ராஜேஷ் வைத்யாவை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இவர் உங்க அனுமதியுடன் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகுமாம் நலங்குமா என்னோடு பாட்டு பாடுங்கள். எங்க குழு, டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் தி லைட்ஸ் செட் எவ்ரிதிங். We bow our head in respect and thanks to you for coming here, sir. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நமக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுத்துட்டாரு. அதுக்கு ஒரு சின்ன ஞாபகம் சின்னமா. Fantastic orchestra, sir. Beautiful orchestra. Fantastic. உண்மையான மியூசிஷியன் வந்து அந்தராளத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை அது. அதுதான் அப்ரிசியேஷன் முதல்ல இருக்கணும். எங்கே நல்லது இருக்கோ அங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன் இருந்தால்தான் அவன் வந்து ரொம்ப உசந்த மியூசிஷியன் அப்படின்னு அர்த்தம். சர்வேஜனா சுகினோபவந்து, அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நமஸ்கார். Da 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 da